ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இன்னைக்கு மத்திய பட்ஜெட் 2019 ஸோ நடந்துட்டுருக்கு. ஸோ இதை பற்றி ரொம்ப பரவலாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த டைம் வரைக்கும் என்னென்ன நியூஸ் வந்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் கம்பல்சரி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிச்சயம் அவங்களுக்கும் பயனுள்ள தகவலா இருக்கும். சோ இன்னைக்கு பட்ஜெட் தாக்கல பொறுத்து மார்க்கெட் நல்ல ஒரு வாலட்டிலிட்டியில இருக்குனே சொல்லலாம். 10906 அப்படிங்கிற லெவல்ல 75 புள்ளிகள் பாசிட்டிவா நிஃப்டி 50 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி சென்செக்ஸ் மிஸ்டர் பியூஷ் கோயல். சோ இவர் வந்து நம்மளுடைய நிதி அமைச்சர் மிஸ்டர் அருண்ஜேட்லி உடல்நல குறைவால் சிகிச்சை பெற்று வருவதா, அதற்கு பதிலா நிதி அமைச்சராக பொறுப்பேற்று இருக்காரு அமைச்சர் பியூஷ் கோயல். இவர் தான் பட்ஜெட் தாக்கல இப்ப பிரசன்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவரை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா, மிக குறைந்த நாளில் தயாரிக்கப்பட்ட இந்த பட்ஜெட்டை மிக குறைந்த வயதில் தாக்கல் செய்பவர் என்ற பெருமையை பெற்றுள்ளார் மிஸ்டர் பியூஷ் கோயல். எதிர்கட்சிகள் எவ்வளவோ சத்தம் போட்டும் எவ்வளவோ வந்து முழக்கமிட்டாலும் அதை பற்றியெல்லாம் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து பட்ஜெட் வாசிப்பதிலேயே குறியாக இருக்கிறார் மிஸ்டர் பியூஷ் கோயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிற பட்ஜெட்ல முக்கியமாக சில விஷயங்களை மட்டும் நாம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பட்ஜெட் பிரசன்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த 4.5 வருஷங்கள்ல பாஜக செய்த சாதனைகள், அதுக்கப்புறமா வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து நாட்டுக்கு சாதகமா இருந்தது அப்படிங்கறத பத்தி எல்லாம் பேசின இவரு, ரியல் எஸ்டேட் துறையில எந்த அளவுக்கு வந்து நாங்க செயல்படுத்தியிருக்கோம், ஸோ அந்நிய நேரடி முதலீட்டை ஈர்ப்பதில் அரசு சிறப்பாக செயல்பட்டுச்சு அப்படின்னும், ரியல் எஸ்டேட் தொழிலில் வெளிப்படையான செயல்பாடுகளை உறுதி செய்துள்ளோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி தரவர செய்த தொழில் அதிபர்கள் மீது நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வங்கிகளின் வாரா கடன்களை குறைக்கும் வகையில் சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டன அப்படின்னும், வங்கிகளின் வாரா கடன் 3,00,000 கோடி மீட்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தூய்மை இந்தியா திட்டம், ஸோ 98% வரை கிராமப்புற சுகாதாரம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. 5.4 லட்சம் கிராமங்களில் கழிப்பறைகளை கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகிலேயே மிகப்பெரிய சுகாதார திட்டத்தை பாஜக தான் கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மார்ச் மாசத்துக்குள்ள அனைத்து வீடுகளுக்கும் மின்சாரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவரை கிராம சாலை திட்டத்துக்கு 19,000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. 17,04,000 வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. இதெல்லாமே வந்து இவங்களோட சாதனைகளா சொல்லியிருக்காங்க. அடுத்து முக்கியமா மருத்துவமனை, நாட்டில் 22வது எய்ம்ஸ் மருத்துவமனை ஹரியானாவில் அமைக்கப்பட உள்ளது அப்படின்னும், 2017 14 இருந்த எய்ம்ஸ் மருத்துவமனைகளின் எண்ணிக்கை தற்போது 21 அதிகரித்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஏழைகளுக்கு குறைந்த விலையில் உணவுப் பொருட்கள் வழங்க 1.70 லட்சம் கோடி செலவிடப்பட்டுள்ளது அப்படின்னும், சௌபாக்கியா திட்டத்தின் கீழ் அனைத்து வீடுகளுக்கும் மின் இணைப்பு வழங்கப்பட உள்ளது அப்படின்னும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள இடைக்கால பட்ஜெட்டில் முக்கியமா கன்சீவா பெண்களுக்கான மகப்பேறு விடுப்பு 26 வாரங்களாக அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், முத்ரா திட்டத்தில் கடன் பெற்றவர்கள் 70 கோடி பேர் பெண்கள் அப்படின்னும், முத்ரா திட்டத்தில் 7.23 லட்சம் கோடி கடன் வழங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து இலவச எரிவாயு இணைப்பு திட்டத்தின் கீழ் இதுவரை 6 கோடி இணைப்புகள் இதுவரை தரப்பட்டுள்ளன அப்படின்னும், பெண்கள் நலனுக்காக கூடுதலா 8 கோடி இலவச கேஸ் இணைப்பு வழங்கப்படும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அடுத்து கவனிக்க வேண்டிய முக்கியமான இன்னொரு விஷயம் பென்ஷன். சோ 60 வயதுக்கு பிறகு ரூபாய் 3,000 பென்ஷன் வழங்கப்படும் அப்படின்னும் மத்திய அரசின் மெகா பென்ஷன் திட்டம் இதை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து 60 வயதுக்கு பிறகு மாதம் 3,000 பென்ஷன் கிடைக்கும். 29 வயதில் பென்ஷன் திட்டத்தில் சேருவோர் மாதம் 100 செலுத்தினால் போதும் அப்படின்னும், 19 வயதில் பென்ஷன் திட்டத்தில் சேருவோர் 55 ரூபாய் செலுத்தினால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பணியாளர்கள் செலுத்தும் தொகைக்கு ஈடாக மத்திய அரசு பணம் செலுத்தும், பணியின் போது இறக்கும் தொழிலாளர் குடும்பத்துக்கு 6 லட்சம் உதவித்தொகை வழங்கப்படும், தொழிலாளர்களுக்கு பணிக்கொடை வரம்பு 10 லட்சத்திலிருந்து 30 லட்சமா உயர்ந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி
மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள இந்த இடைக்கால பட்ஜெட்டில் ரயில்வே துறைக்கு மொத்தம் 60,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ கடந்த சில வருடங்களாவே மத்திய பட்ஜெட்டுடன் ரயில்வே பட்ஜெட்டும் சேர்ந்து தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ரயில்வே துறை குறித்து முக்கிய குறிப்புகள் பியூஷ் கோயல், அதில் நாடு முழுக்க ஆளில்லாத ரயில்வே கிராசிங் ஒழிக்கப்பட்டுள்ளது அப்படின்னும், அடுத்த 5 ஆண்டுகளில் 100,000 டிஜிட்டல் கிராமங்கள் அமைக்கப்படும் அப்படின்னும், எல்லா இடங்களிலும் ரயில்வே கிராசிங் கண்காணிக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ரயில்வே துறையின் வருவாய் 638,000 கோடியிலிருந்து 12,00,000 கோடியை தாண்டியுள்ளது. இதுவரை எந்த வருடமும் இல்லாத அளவிற்கு வருவாய் அதிகரித்து இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த பட்ஜெட்டில் ரயில்வே திட்டங்களுக்கான முதலீடு அதிகரிக்கப்பட்டு வருகிறது. ரயில்வே துறைக்கு மொத்தமாக 64,587 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இவரோட பேச்சுல முக்கியமான 5 விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பண வீக்க விகிதத்தை கடந்த 5 ஆண்டுகளில் 10%-லிருந்து 4%-ஆ மோடி தலைமையிலான அரசு குறைத்து விட்டது அப்படின்னும், இந்தியாவின் நடப்பு நிதி பற்றாக்குறையானது 3.4%-ஆ குறைந்துள்ளது அப்படிங்கறதெல்லாம் மிகப்பெரிய சாதனை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கடந்த 5 ஆண்டுகளில் நேரடி வெளிநாட்டு முதலீடுகளை பெருமளவில் கவர்ந்துள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தான் சொல்லியிருக்காரு. இரட்டை இலக்க பணவீக்கத்தை ஒற்றை இலக்கமாக கொண்டு வந்தது மிகப்பெரிய விஷயம் அப்படின்னும், 2002 புதிய இந்தியாவை நாம் நிச்சயம் காண்போம் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது, சோ முக்கியமான ஒரு 10 விஷயங்கள் வந்து முக்கியமான விஷயமா சொல்லியிருக்காங்க. நாடு முழுவதும், இது வந்து எக்ஸ்பர்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன், நாடு முழுவதும் விவசாயிகள் பெரும் அதிருப்தியில் உள்ளதால் அவர்களுக்கான சலுகைகள் குறித்த அறிவிப்புகள் இன்று வெளியாக இருக்கும் அப்படிங்கிற வாய்ப்பு எல்லார்ட்டையுமே எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. அடுத்தது உணவு மானியத்திற்கான ரூபாய் 1.8 லட்சம் கோடி வரை ஒதுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது, விவசாயிகளுக்கு கடன் தொகை மறுக்கப்பட்டு வந்து தற்கொலைகளும் தொடர்ந்தன, அதனால் அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு பண உதவி அளிக்கும் திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வரப்போவதா ஏற்கனவே சொல்லப்பட்டது, அதற்காக 1 கோடி ஒதுக்கப்படலாம் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து வருமான வரி வரம்பை உயர்த்த வேண்டும் என்பது நடுத்தர மக்களின் நீண்ட கால எதிர்பார்ப்பாக உள்ளதால் இது சம்பந்தமான பரிசீலனையும் இன்று இருக்கும் அப்படின்னு தெரியுதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதனால் மாத சம்பளத்தாரர்களின் எண்ணத்தை நிறைவேற்றும் வகையில் 2.5 லட்சத்திலிருந்து 5 லட்சமாக வருமான வரிக்கான வரம்பை உயர்த்தப்படலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பட்ஜெட் என்றாலே அதிக எதிர்பார்ப்புள்ள ரயில்வே துறை, சோ நாட்டிலேயே மிகப்பெரிய நெட்வொர்க் என்பதால் இன்று ரயில்வே பட்ஜெட்டும் அறிவிக்கப்படும். சோ அதுலயும் அவங்க பெஸ்டா தான் கொடுத்திருக்காங்க. அதே போல பொதுத்துறை இன்சூரன்ஸ் நிறுவனங்களுக்கு 4,000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்வதற்கான வாய்ப்பு உள்ளதா தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து வருமான வரி உச்ச வரம்பில் விலக்கு அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படதா சொல்லியிருக்காங்க. அடுத்து அதற்கான வருமான வரி செலுத்துகிற சம்பளத்தாளர்களை ஈர்க்கிற விதத்துல தற்போதைய வருமான வரி விலக்கு உச்ச வரம்பான 2.5 லட்சம் என்பதை 5 லட்சமாக உயர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த கோரிக்கைகள் எல்லாமே இதற்கு விளக்கும் அளிக்கப்பட்டுள்ளதா சொல்லியிருக்காங்க. அடுத்து விவசாயிகளுக்கான திட்டங்களை பொறுத்த வரையில் 70,000 கோடி முதல் 1 லட்சம் கோடி ரூபாய் வரை நிதி ஒதுக்கீடு செய்ய வாய்ப்பு உள்ளதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதில் விவசாயிகளுக்கான பணத்தை அவர்களின் நேரடி வங்கி கணக்கில் செலுத்தும் வகையிலான திட்டத்தையும் அமல்படுத்த போவதா கூறப்பட்டிருக்கு. அடுத்து கிராமப்புற மேம்பாட்டிற்கு 1.3 லட்சம் கோடி வரை செலவு செய்வதற்கு மத்திய அரசு தீர்மானிப்பதாக சொல்லியிருக்காங்க. கடைசியா பிரதான் மந்திரி ஆவோஷ் யோஜனா திட்டத்தின் கீழ் இலவசமாக வீடு கட்டித்தர நிதி அளிக்கப்படும் அப்படின்னும், 2022 ஆண்டுக்குள் 2 கோடி வீடுகளை மத்திய அரசு கட்டித்தர உள்ளதாக கூறப்பட்டுள்ளதால் 11,00,000 கோடி இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த 10 இருந்தா மக்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், அதுல எந்தவித சந்தேகமும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதெல்லாம் தான் இதுவரைக்கும் கொடுத்த பட்ஜெட்ல நாம கவனிக்க வேண்டிய சில முக்கிய விஷயங்களா இருக்கு. சோ அடுத்த வீடியோல இன்னும் என்னென்ன விஷயங்கள் முக்கியமா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதுல நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். சோ இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் நான் நம்புறேன். சோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுங்களோடய ஷேர் பண்ணிக்கோங்க. பட்ஜெட் பத்தின உங்கள் கருத்தையும் உங்களோட எக்ஸ்பெக்டேஷனையும் கூட கீழே இருக்கிற கமெண்ட்ல நீங்க தெரியப்படுத்தலாம். சோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ சோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.